ஓம் சாந்தி. 12/1/2021 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, படிப்பு மற்றும் தெய்வீக குணங்களின் ரெஜிஸ்டர் வையுங்கள். தினந்தோறும் என் மூலமாக எந்த தவறும் நடக்கவில்லைதானே என்று சோதியுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் ராஜ்ய திலகத்தை அடைவதற்காக எத்தகைய முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: இதில் பாபா இரண்டு விதமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஒன்று, சதா கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவராக இருக்க முயற்சி செய்யுங்கள். சங்கமத்தில் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் என்ற திலகத்தை வைத்தால் ராஜ்ய திலகம் கிடைத்துவிடும். கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர், அதாவது கட்டளையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், மதிக்காதவர்கள் என்றால் ராஜ்ய திலகத்தை அடைய முடியாது. இரண்டு, எந்த ஒரு நோயையும் சர்ஜனிடம் மறைக்காதீர்கள். மறைத்தீர்கள் என்றால் பதவி குறைந்து போகும். பாபாவை போன்று அன்பு கடலாக ஆனால் ராஜ்ய திலகம் கிடைத்துவிடும். ஓம் சாந்தி. இது எவ்வளவு உயர்ந்த படிப்பாகும்! இது அதே கீதையின் பிரதியாகும். தற்சமயம் இந்த நேரம் சங்கமீக நேரமாகும். குழந்தைகளாக நீங்கள் இப்போது விழித்துள்ளீர்கள். மற்ற அனைவரும் தூங்கிக்கொண்டிருக்கின்றனர். மாயையின் தூக்கத்தில் தூங்குகின்றனர் என பாடப்பட்டிருக்கிறது. பாபா உங்களை வந்து எழுப்பியிருக்கிறார். இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையின் பலத்தினால் நீங்கள் முழு உலகத்தையும் முந்தைய கல்பத்தை போன்று ராஜ்யம் செய்வீர்கள் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் பாபா புரிய வைக்கிறார். ஆக கல்ப கல்பமாக நாம் யோக பலத்தால் உலகத்திற்கு அதிபதியாகின்றோம் என்பது குழந்தைகளுடைய புத்தியில் ஆழமாக பாபா இந்த விஷயத்தை பதிவைத்து விட்டார். யோக பலத்தினால் குழந்தைகளாகி உங்களுக்குள் தானாகவே தெய்வீக குணங்கள் வருகின்றது. நிச்சயமாக இந்த பரீட்சை மனிதனிலிருந்து தேவதையாவதற்காகவாகும். நம்முடைய யோக பலத்தினால் முழு உலகமும் தூய்மையாகும். ஒரு காலத்தில் தூய்மையாக இருந்தது, இப்பொழுது அசுத்தமாக ஆகிவிட்டது. முழு சக்கரத்தின் இரகசியத்தையும் குழந்தைகளாக நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். தேவதைகளாக நீங்கள் பூஜைக்குரியவர்களாக இருந்தீர்கள். பிறகு பூஜாரியாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டீர்கள். வேறு யாரும் இவ்வாறு கூற முடியாது. நாம் கண்டிப்பாக தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் என குழந்தைகள் அறிகிறார்கள். நாம் எவ்வளவு நேரம் நினைவில் இருந்தோம், நம் மூலமாக ஏதாவது தவறுகள் நடந்ததா என்று தினந்தோறும் சார்ட் வைக்க வேண்டும். தன்னை சோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். பாபா சொல்கிறார், பாபா கற்றுத்தரக்கூடிய பாடம் குழந்தைகளுக்காகத்தான். மற்றும் குழந்தைகளே, உங்களுடைய குணங்களை பற்றிய ரெஜிஸ்டர் வைக்க வேண்டும். எப்படி உலகிய பாடசாலைகளில் ரெஜிஸ்டரை வைக்கிறார்களோ அதே போன்று இங்கேயும் கூட தெய்வீக நடத்தை உடையவர்களாக மாற வேண்டும். எந்த ஒரு விதமான தவறுகளும் நடக்கக்கூடாது. இதில் கவனமாக இருக்க வேண்டும், தன்னை சோதிக்க வேண்டும். இதற்காக தான் கச்சரி கூட வைக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த காலத்தில் இரவு சாப்பாட்டு முடிந்த பிறகு பாபா எல்லா குழந்தைகளையும் ஒன்றா உட்கார வச்சு, யார் யார் இன்னைக்கு எந்தெந்த மாதிரியான தப்பு பண்ணீங்க அப்படின்னு பாபா கேள்வி கேட்குறப்போ, யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ உண்மையாக அந்த கூட்டத்தில் அவங்க சொல்லிடுவாங்களா? அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய கர்ம இந்திரியங்களுடைய சபையை கூட்டிக்கோங்கங்கிறார். பேசிக்கோங்க, கண்ணு இன்னைக்கு நீ எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியா? இப்படி காதுகிட்ட கேளுங்க, வாய்கிட்ட கேளுங்க.
பாபா சொல்கிறார், வேறு எந்த பள்ளிகளிலும் நீதிமன்றம் கிடையாது. தன் மனதையே நீங்கள் கேளுங்கள். மாயையின் காரணமாக ஏதாவது தவறுகள் நடந்து கொண்டிருக்கின்றதா? ஆரம்பத்தில் நீதிமன்றம் இப்படி இல்லை. குழந்தைகள் உண்மையை தெரிவித்தனர். ஒருவேளை உண்மையை கூறவில்லை என்றால் அந்த தவறு அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று பாபா புரிய வைக்கின்றார். உண்மையில் பாபா எப்படி இருந்த நம்மை எப்படியாக மாற்றிவிட்டார் என குழந்தைகள் நன்றாக புரிந்துவிட்டீர்கள். நாம் எப்படி இருந்தோம், பாபா நம்மை எப்படிப்பட்டவராக மாற்றிவிட்டார். இருந்தாலும் குழந்தைகளே, நீங்கள் உங்கள் மீதும் இரக்கத்தை காட்டுங்கள். எந்த ஒரு தவறும் செய்ய வேண்டாம். தேக அபிமானத்தில் வராதீர்கள். தேவையின்றி உங்களுடைய பதவியை குறைத்து கொள்ளாதீர்கள். உலகில் எத்தனை நிறைய மொழிகள் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை அச்சடித்தாலும் அத்தனை மொழிகளிலும் அச்சடிக்க வேண்டும். ஏதாவது புத்தகங்கள் அச்சடித்தால் அனைவருக்கும் பிரதி அனுப்பிவிடுங்கள். அந்த ஒரு காப்பியை அனுப்பிவிடுங்க. ஒரு காப்பி நூலகத்திற்கும் அனுப்பிவிட வேண்டும். எங்கேயாவது உங்கள் ஏரியாவில் லைப்ரரி இருந்ததுன்னா ஒரு காப்பி கொண்டு போய் அங்கே கொடுத்துருங்க. செலவை பற்றி ஒன்றுமில்லை. பாபாவின் பொக்கிஷம் நிறைய நிரம்பி போகும். பணத்தை தன்னிடம் வைத்து கொண்டு என்ன செய்வார்கள்? வீட்டிற்கு எடுத்து செல்ல முடியாது. ஒருவேளை சிறிது வீட்டிற்கு எடுத்து சென்றால் பரமாத்மாவின் யஜ்யத்தில் திருட்டாகிவிடும். என்ன அவமானம்! இப்படி கம்சனின் புத்தி இருக்கக்கூடாது. திருட்டு பழக்கமே இருக்கக்கூடாது. பரமாத்மாவின் யஜ்யத்தில் திருட்டு, அவர்களை போன்ற மகான் பாவாத்மா வேறு யாரும் இருக்க முடியாது. எவ்வளவு பாவியாகி விடுகிறார்கள். இவை அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளே, நீங்கள் ராஜ்யம் செய்வீர்கள். அவர்கள் உங்களுடைய வேலைக்காரன் ஆவார்கள். வேலைக்காரன் இல்லாமல் ராஜ்யம் எப்படி நடக்கும்? போன கல்பத்திலும் இவ்வாறு தான் ஸ்தாபனையாயிருந்தது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக ஸ்ரீமத்படி நடந்து தன்னுடைய புத்தியை நல்லதாக வைத்து கொள்ள வேண்டும். எந்த தவறும் செய்யக்கூடாது. கோபத்தில் வந்து வாயிலிருந்து குண்டுகளை வெடிக்கக்கூடாது. அமைதியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, மனதால் ஒரு பாபாவை மகிமை செய்ய வேண்டும். இந்த பழைய உலகத்தின் மீது பற்றோ அன்போ வைக்கக்கூடாது. ஆத்மார்த்தமான அன்பு சொல்லலை, சரீர சம்பந்தப்பட்ட அன்பு வைக்கக்கூடாது. எல்லையற்ற வைராக்கியம் உடையவர் மற்றும் பற்றற்றவர் ஆக வேண்டும். வரதானம் தனது அவ்வக்த அமைதியான சொரூபத்தின் மூலமாக வாயுமண்டலத்தை அவ்வக்தமாக ஆக்கக்கூடிய சாட்சாத் மூர்த்தி ஆவியர்களாக, தன்னுடைய அவ்வக்த அமைதியான சொரூபத்தின் மூலமாக வாயுமண்டலத்தை அவ்வக்தமாக ஆக்கக்கூடிய சாட்சாத் மூர்த்தி ஆவீர்களாக. விளக்கம்: எப்படி சேவைகளுக்கான மற்ற நிகழ்ச்சி நிரல்களை அமைக்கிறீர்களோ, நல்ல பிளான் பண்ணிக்கிறீங்களோ, அதே போன்று காலை முதல் இரவு வரையும் நினைவு யாத்திரையில் எப்படி மற்றும் எப்பொழுது இருப்பீர்கள் என்பதற்கான அந்த ஒரு சார்ட்டு நிகழ்ச்சி நிரலையும் அமையுங்கள். மேலும் இடையிடையே 2-3 நிமிடங்களுக்காக சங்கல்பங்களின் போக்குவரத்தை டிராபிக் கண்ட்ரோல் நிறுத்தி கொண்டு விடுங்கள். பாபா சொல்கிறாரு, யாராவது ஸ்தூல உணர்வில் அதிகமாக தென்பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் அவருக்கு எதுவும் கூறாமலேயே தங்களது அவ்யக்தமான சாந்த சுரூபத்தை எப்படி தாரணை செய்ய வேண்டும் என்றால், அவர்களும் சமிக்கை மூலமாகவே புரிந்து கொண்டு விட வேண்டும். இதனால் வாயுமண்டலமும் கூட அவ்யக்தமாக இருக்கும்.
விந்தையான தன்மை தென்படும். மேலும் நீங்கள் சாட்சாத்காரம் சேவிக்கும் சாட்சாத் மூர்த்தி ஆவீர்கள். ஸ்லோகன்: முழுமையான சத்தியமே தூய்மைக்கான ஆதாரமாகும். நல்லது இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.